அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விவாதம் ஒரு கொடூரமான தாய். என்ன பண்ண அந்த கொடூரமான தாய், அவளோட ரெண்டு குழந்தையும் ஒரு கிணத்தில் அமைக்கி கொலை பண்ணிட்டான். சின்ன குழந்தை, பச்சிலாம் குழந்தைன்னே சொல்லுவோம். எதுக்கு கொலை பண்ணனா, கோபம்தான், வெறுப்பு, மாமியாரோட சண்டை. எப்போ, இந்த கொரோனா காலத்தில் கூட்டு குடும்பம் சென்னையிலிருந்து கொழுந்தனார் வேற வந்துட்டார். அவங்க கொஞ்சம் அவங்களோட வாழ்வதற்கு இந்த பெண்ணுக்கு பிடிக்கல. அந்த வித்தியாசமான கதையை பார்க்கலாம். ஊர் திருவாடானை பக்கத்தில். திருவாடானை எங்கே இருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டம், நெய் வயல் ஊராட்சி, நாச்சி ஏந்தல் கிராமம். இந்த கிராமத்தில் தான் ரங்கசாமி அவருடைய மகன் கணேசன், 33 வயசு, ஒரு விவசாயி. கணேசனுடைய மனைவி சோனியா, 27 வயசு. இந்த கணேசன் சோனியாவுக்கு ரெண்டு குழந்தைகள், ஒன்று நியா சந்தோஷிகா, இன்னொன்று சாய் கிருத்திகேசன். ரெண்டு குழந்தைகள், ஒன்று ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை. கூட்டு குடும்பம். ஆனால் இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னா, தனி குடித்தனம் போகணும்னு சோனியாவுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கணவர் கணேசனுக்கு பிடிக்கல. ஏன் தனி குடும்பம் போகணும், என்னோடய அம்மா இருக்கிறாங்களே, அவங்களே யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா. இந்த கொரோனா காலத்தில் சென்னையிலிருந்து கணேசனுடைய சகோதரன் குடும்பத்தோடு கணேசனை வீட்டுக்கே வந்துட்டார். இது சோனியாவுக்கு பிடிக்கல, மாமியாரையும் பிடிக்கல. இப்படியே காலம் போயிட்டு இருந்திருக்கு. கணேசனுக்கும் சோனியாவுக்கும் அடிக்கடி சண்டை. என்ன சண்டைனா, தனி குடித்தனம் போகணும்னு சோனியா அடம் பிடிக்கிறார். கணேசனுக்கு சோனியாவின் கோரிக்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை. இப்படியே போயிட்டுருக்கு. காலையில் விசாரிக்கிறாங்க, ரெண்டு குழந்தைகளை காணமேன்னு மாமியார் கேட்குறாங்க. ஆனால் சோனியா ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. சோனியாவுடைய சேலையெல்லாம் ஈரமாக இருக்குது. பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. சோனியாவை விசாரிக்கும் போது உண்மையை சொல்லிட்டாங்க. தனி குடித்தனம் போகலாம்னு ஆசைப்பட்டேன், என் கணவர் உடன்படலை, அதனால் எனக்கு ரொம்ப கோபம், விரக்தி மனப்பான்மை, அதனால் என் இரண்டு குழந்தைகளையும் ஊருணி தண்ணீரில் அமுக்கி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆனால் சோனியா சாகலை. கொலை பண்ணுறப்படு என்ன என்ன நினைப்பில் கொலை பண்ணாங்களோ தெரியல. சோனியா உயிரோடு இருக்கிறாங்க. போலீஸ் விசாரணை நடக்குது. கடைசியில் ரெண்டு குழந்தைகளையும் ஈவு இரக்கமின்றி கொன்று விட்ட சோனியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. இது அந்த திருவாடானை பகுதியில் மிக பரபரப்பாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு கொடூரமான தாய். ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் கொடிகட்டி பறந்துச்சு, அவ்வளோ ஒற்றுமை இருந்தாங்க. அது நம்ம பாட்டி காலத்துலன்னு வச்சுக்குவாங்க. இன்றைக்கி கூட்டு குடும்பம்னா ஒரு லேடிக்கும் பிடிக்க மாட்டேங்குது. தனியாக வாழணும், தனி குடித்தனம்தான் போகணும், கூட்டு குடும்பமே ஆகாது அப்படிங்கிற முடிவில் இன்றைக்கி எல்லா பெண்களும் ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. இது காரணம் மாமியார் கொடுமைக்காரியாக இருக்கலாம், மாமனாரும் கொடுமைக்காரனாக இருக்கலாம். இன்றைக்கி கூட்டு குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் மனப்பான்மை இல்லை, ஒருவரை ஒருவர் விரோதிகளைத்தான் பார்க்கிறார்கள். உதவும் மனப்பான்மை போய் பழி வாங்கும் மனப்பான்மை, ஒழிச்சு கட்டுற மனப்பான்மை இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கு. தனி குடும்ப குடித்தனம் சரிதான், ஆனால் கணேசன் ஒத்துக்கலை அம்மாவுக்காக. அம்மா பிள்ளை இல்லையா, அம்மா பாசம் தனி குடித்தனத்தை கணேசன் வெறுத்தார். மனைவிக்கு கோபம், ஆக்ரோஷம், அதனுடைய முடிவு
தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் ஊருணி தண்ணீரில் அமுக்கி கொலை பண்ணிட்டான். கொடூரமான தாய், நினைச்சா வேதனையாக இருக்குது.